ஆத்மா வணக்கம். தமிழ் கூறும் நல்லுலக மக்களுக்கு எளிய மூச்சு பயிற்சி. அதாவது காற்றில் நம்ம மூக்கு வழியாக சுவாசம் பண்ணக்கூடிய காற்றில் 60% சத்து இருக்குது. வாய் வழியாக உண்ணக்கூடிய உணவில் 30% இருக்குது. குடிக்கக்கூடிய தண்ணியில் 10% இருக்குது. 60+30+10 தான் 100. நம்ம 30-க்கும் 10-க்கும் தான் முக்கியத்துவம் கொடுக்குறோம். 40 மார்க் மட்டும்தான் நம்ம எடுத்து என்ன செய்கிறோம், உணவுகளை பாஸ் பண்ணுறோம். வாக்கி 60 மார்க்கை நம்ம பார்க்குறதே இல்லை. இந்த 60-ஐயும் சேர்த்தாதான் ஆரோக்கியம் கைகூடும். அதை தான் மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், பிராணாயமம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி யோகாவில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். அது பயிற்சி பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம உடம்பு மேலே நம்ம எவ்வளோ வந்து லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது, நம்ம உடம்பை எப்படி நேசிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும், புரிய வரும், அறிய வரும். ஒன்றும் இல்லை, கையை இப்படி சேர்த்து வச்சுக்கோங்க. மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே போன பாருங்கள். கையை பார்த்துக்கிட்டே மூச்சு இழுத்துக்கிட்டே மேலே கை போன பாருங்கள். மூச்சு விட்டுக்கிட்டே கை சோல்டருக்கு வரணும். அவர்கிட்ட மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே போகணும். அப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே கை கீழே வரணும். அப்புறம் அடுத்த கை, இந்த கையை பார்த்துக்கணும். மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே போகணும். மூச்சு விட்டுக்கிட்டே சோல்டர் கை வரும்போது கையை பார்த்துக்கிட்டே வரணும். அவர்கிட்ட மூச்சு இழுத்துக்கிட்டே கை மேலே போகணும். அப்புறம் மூச்சு விட்டுக்கிட்டே கீழே கை வரணும். இதில் என்ன பொசிஷன் அப்படி பார்த்தீங்கன்னா, கண்கள் வந்து கையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கழுத்துக்கும் பயிற்சி கிடைக்குது, மூச்சு பயிற்சியும் கிடைக்குது. ஒரே கழுல 2 மாங்கா. இந்த கழுத்து பயிற்சி நடக்குது, மூச்சு பயிற்சி நடக்குது. நான் இப்போ செய்தி காட்டுறேன் பாருங்கள். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இந்த கைக்கு 10 முறை, இந்த கைக்கு 10 முறை, 20 முறை காலை மாலை 2 வேளை நீங்கள் இந்த மூச்சு பயிற்சி செஞ்சீங்கன்னா 60% உணவை நீங்கள் முழுமையாக காற்றின் மூலம் சாப்பிட்லாம். பாக்கி 40 உங்களுக்கு தெரியும். அப்போ 60-ஐயும் 40-ஐயும் சேர்க்கும் போது ஒரு 70 மார்க் 80 மார்க் எடுக்கும்போது நம்ம உடம்பு ஆரோக்கியமான சூழ்நிலை உருவாக்கிடுது. தொடர்ந்து செய்யுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஆத்ம வணக்கம். பிரியமுடன் ஆர் ஜெய்சங்கர், நெல்லிக்குப்பம்.